ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் த ஷோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெனஸ்டே அதுமா எல்லாருக்கும் சூப்பராக ஓடும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ ஆப்ரேட்டர் ஜி, நம்ம லைவ் நம்பர் போடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் போட்டிருக்கீங்க, அப்புறம் அதை பார்த்தாதான் எல்லாரும் கால் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, எல்லாரும் வந்துட்டு காலேஜ் போறவங்களா காலேஜ் போயிருப்பீங்க. இன்னைக்கு நான் டொக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு நானும் லீவ் போட்டுட்டேன். தெரியுமா போட்டாங்க, இன்னைக்கு நான் போட்டுட்டேன். ஓகே, லைன்ல காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்ன டாபிக் கேட்க போறேன்னா, பொது அறிவு தான் கேட்க போறேன். அதை பத்தி தான் கேட்க போறேன். ஓகே, லைன்ல காலேஜ், ஹலோ, வணக்கம். ஹலோ, கால் வந்தாங்க, கட் ஆயிட்டு போயிட்டாங்க. ஹலோ, வணக்கம். இவ்ளோ சவுண்டா? டிவி வாலிவ கொஞ்சம் மியூட் பண்ணிருங்களேன் ப்ளீஸ். இதுக்கு மேல கமி பண்ண முடியாதுங்க. இதுக்கு மேல நீங்க கமி பண்ணலாம், இல்லன்னா அப்புறம் கட் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன், மியூட் பண்ணிருங்க. கட் பண்ணா சுத்தமா கமி பண்ணா சொல்லுங்க. ஓகே, சூப்பர் சூப்பரா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. உங்க பேர் சொல்லுங்க. பேர் அன்புடனே குடிவரதா. நான் நாலாம் டைம் பண்றேன். அன்பு துரை. அன்பு துரை, நீங்க எங்கிட்ட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடியே பேசிட்டேன் நானு. அப்படியா? நீங்க எந்த ஊரு? எந்த ஊரு? புலிவலம். புலிவலம் துறையூர். புலிவலமா? சரி, ஓகே, அடிச்சிடாதீங்க. அதுக்குன்னு அன்புதுரை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்ப மட்டும் என்ன நல்லா சாப்பிடா இருக்கேன். ஓகே, சாப்பிட்டாச்சா? ஓ, சாப்பிட்டாச்சே. உங்களை பாக்க உங்க ப்ரோக்ராம் பாக்கறேன்னு உட்கார்ந்துருக்கோம். அப்படியா? மிக்க நன்றி அன்புதுரை. வேலை இல்லையோ? புலிவலத்துக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. வீட்டுல போனதுக்கும் குனிய வச்சு கும்மா குத்துதான். சந்தோஷப்படுவாங்க. அப்படியா? இனிமேலே டெய்லியும் உங்களுக்கு லைன் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா? கடிக்கிறதுனால என்ன? உங்களை வச்சு காமெடி பண்ண முடியுமா? நீங்க எல்லாத்தையும் காமெடி பண்றீங்க. என்னவா பின்னாடி யாரோ இருந்து ஏதோ சொல்றாங்களே. ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அவரு கேக்குறாரு. ஓ, ஃப்ரெண்டா? ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்களும் டொக்கா வேலைக்கு போலையா? அவர் ரெஸ்டா? நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரியா? சரி மேடம். நாளைக்கு என்னமா இங்க வந்து நிக்கிறேன்? கால் பண்ணீங்க, கால் பண்ணீங்கன்னா ஏமா நீங்களே டக்கு டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? இப்பதான் தூங்கி எழுந்திருச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க பேர் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க பேர் நல்லா அழுத்தமா சொல்லுங்க. சிவகாமி. ஏமா எப்படியாப்பட்ட பேரை இவ்வளவு இதா சொல்றீங்க? சரி மேடம். ஹலோ, சிவகாமி. இதுவே என் கட்டளை, கட்டளையே சிவகாமி. என்னவா இவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு ஒரு சம பேரை வச்சுட்டு என்ன பண்றீங்க சிவகாமி? என்னது, சோளம் பாத்துட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு நம்ம சோளம்?
ஜாலியா போயிட்டு இருக்கா? சமைச்சாச்சா, சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? சாம்பார் தானா? ஏன் டெய்லி சாம்பாரே வச்சு கொல்றீங்க எல்லாத்தையும்? வீட்டுல கொல்றாங்க மேடம். வீட்டுல தான் கொல்றாங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஓகே, வீட்டுல தான் இருக்கீங்களா? வீட்டுல தான் மேடம் இருக்கேன். ஓகே, அப்ப நீங்களே நான் இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது செய்யறேன் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டியதானே? சரி, நீங்க யோசிச்சு செய்யுங்க. இப்ப நான் ஒரு டாபிக் கேக்குறேன், ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. ஹலோ, என்னம்மா ஓடிட்டீங்களா? உலகிலேயே அதிக முட்டையிடும் உயிரினம் எது? புரியல, அவ்வளவுதானா? எல்லாமே ஏன் கொசு? கொசு மேல ஏன் இவ்வளவு காண்டாவே இருக்கிறீங்க? முடிவுகள் இருக்கா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சிவகாமி. ஆனா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து தவறான விடை, கொசு அல்ல. ஓகே, லைன்ல நம்ம நெக்ஸ்ட் காலர் கேட்டறலாம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்தறலாம். ஓகே, லைன்ல அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, சிவகாமி அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகா கண்ணீர் கண்ணீர்னு பேசாம மெதுவா சாஃப்டா இப்பதான் தூங்கி எழுந்து பேசுற மாதிரி பேசுறாங்க. கேட்டாக்கா நான் அப்பயே எழுந்திருச்சுட்டேங்க, உங்க ஷோ தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பொய். ஓகே, லைன்ல நெக்ஸ்ட் கால. தயவு செய்து டிவி வலிமை மட்டும் மியூட் பண்ணிருக்கமா செல்லங்களா. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். நீங்க மேம் எல்லாம் சொல்ல வேண்டாம், அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, என் பெரிய ஆள்னி நீங்க யாழ்லினே சொன்னா போதும். ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லிருங்க. கமலேஷ். கமலேஷ், நீங்க டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல நம்ம பேசிக்கலாம். கமலேஷ், என்ன பண்றீங்க? ஐடி படிச்சிருக்கேன். ஓகே மேம் சொல்ல வேண்டாம், ஐடி படிச்சுட்டு இருக்கேன் யாழ்லி அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? மேம் சொல்ற அளவுக்கு நானும் பெரிய ஆள் கிடையாது. சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு காலேஜ் போகலையா? காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? ஓ, ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் இல்ல ஃபினிஷ்லயா? ஃபினிஷ்ல தானா? சரி, ஓகே, நல்லா படிங்க. ஓகே, நான் கேக்குற க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதுனால உலகிலேயே அதிக முட்டையிட உயிரினம் வந்து எதுனா கரப்பான் தான். ஏன்னா கரப்பான் தான் எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு கூண்டை கட்டி முட்டை போட்டுக்கிட்டேதான் உட்காந்துருக்கும். அதுதான் தான் அங்கிட்ட அங்கிட்ட அப்படி ஏதாவது இந்த மண்ணில எல்லாம் கூடு நிறைய கட்டிருக்குல்ல, கொசுவாவது அங்கங்க தண்ணியில போய் உட்காந்து முட்டையிடும் சொல்லுவாங்க. ஆனா கொசுவை விட கரப்பான் தான் வந்துட்டு நிறைய முட்டையிடும். ஓகே, லைன்ல பேசுறதா ஒரு நல்ல சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க.